ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசபை சார்பிலே வாழ்த்துகிறேன். இந்த 9வது மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே இந்த அன்னதின கண்மலைத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே கர்த்தர்களாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 13:3 வாசிக்க கேட்போம். அவர் அநேக விசேஷங்களை உண்மைகளாக அவர்களுக்கு சொன்னார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அங்கே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 13வது சுற்றாக நாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ 13வது சுற்றாக புதிய ஏற்பாட்டுக்குள்ளாகி வருகிறோம். ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர்? உவமைகளால், உவமைகள் மூலம் நம்மோடு பேசுகிறார். புரியாதவற்றை நமக்கு தெரிந்தவற்றின் மூலமாக புரிய வைப்பது தான் உவமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெரியாத ஒன்று அதை எப்படி விளங்கிக் கொள்வது? தெரிந்த ஒரு காரியங்களை வைத்து விளக்கி. அப்போ என்ன அப்படின்னா, எளிமையாக கற்றுக் கொடுப்பார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவ்வளவு அக்கறை கொண்டவர். சிலவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜூனியருக்கு வேலை சொல்லிவிடா, அதை அப்படி இப்படி அப்படி போயிடுவாங்க. அது சொல்கிறதே புரியும். ஏன்னா வேலை படிக்கப்படான்னு நினைப்பான். அவனுக்கு புரியக்கூடாது. சில பேர் ஸ்கூலில் பாடம் எடுப்பாங்க பாருங்கள், ஆசிரியர்கள் கடமை செய்ய என்ன சொல்லி கொடுத்தானே புரியாது. சில பேர் சொல்லி கொடுத்தா படிக்காதவனும் படிப்பான். பேசலாம். காரணம், அவங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் அவ்வளவு எளிமையாக அற்புதமாக நேசிவாங்க. எனக்கெல்லாம் கெமிஸ்ட்ரி வராது. ஒரு டியூஷன் சார் வந்து அவர்கிட்ட போய், எங்கள் அண்ணனுடைய கிளாஸ்மேட் அவர், அவ்வளவு அற்புதம் கெமிஸ்ட்ரியை அவ்வளவு டேஸ்ட்டாக சொல்லி கொடுத்து அது விருப்பப்படமாக ஆகக்கூடிய அளவிற்கு அவர் சொல்லியிருக்கார். காரணம், எளிமையான அவருடைய அந்த கற்றுக் கொடுக்குற நடைகள் தான். இயேசுவும் அப்படி தான். ரொம்ப கடினமாகலாம் பேச முடியும். எளிமையாக விதைக்கிறவன் ஒருவர் புறப்பட்டான். நம்ம வாசிக்கிறோம்லையே, அங்கே 7 விதமான ஓபையும் அந்த 1 அதிகாரத்தில் மட்டும் ஆண்டை சொல்லியிருப்பாங்க. 4 விதமான நிலங்களை குறித்து அவர் என்ன செய்தார் சொன்னார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். வேறு ஓமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கு. பாருங்கள், நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு பரலோகராஜ்யம். அப்போ எப்படி கலை வந்துன்னா, ராத்திரி போல் சத்துரு நிசைதான் விதைத்தான் அப்படின்னு நிச்சயப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. 31 பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஓமையை நிச்சயதாரு. வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னா கடுகு விதை. அதனால பாருங்க, சிம்பிளா பாருங்க, விதையை விதைத்தது கடுகு விதை, மறைந்திருக்கிற பொக்கிசம், சகல விதமான மீன் வாரி கூழுகிற வலை, சோத்திர புளித்த மாவு கோப்பை, இப்படி எளிமையா நமக்கு நன்றா யாருக்கு தெரியாது சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதே போல தான் எனக்கு ஒன்றுமே விளங்கலை, எப்படி நான் வாழ்வது புரியலையே, இந்த குடும்பத்தில் எப்படி சமாளிப்பது புரியலையே, இந்த கம்பெனியில் நான் எப்படி வேலை பார்க்கறது புரியலையே, இவன் இந்த இப்படிப்பட்ட மனுஷனோடு எப்படி நான் குடும்பம் நடத்துவது, அது இப்படிப்பட்ட மனைவியோடு நான் எப்படி குடும்பம் நடத்துவது, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் எப்படி தான் வாழ்றது, குழம்புறீங்களா? அன்றைய சமூகத்தில் மலங்கால் பண்ணிட்டு பாருங்கள். எளிமையாக நம் ஓமை மூலமாக சிம்பிளாக சொல்லுறேன். கரம் உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கண்ணா. இல்லையிலுயா. சின்ன சின்ன மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே காட்டிடுவார். நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி போகிற ஒரு சைக்கிள் அதை வச்சு பேசிடுவார். ஒரு காகத்தை வச்சு நம்மளோட பேசிடுவார். பிடித்த அந்த கலர் மீன்கள் அதை வச்சு இயற்கைகளை வச்சு அந்த காகங்களை கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான எருமை கவனித்து பாருங்கள். எவ்வளோ எளிமையான ஊமைகளை கற்று சொல்லுகிறார். உங்களுக்கு புரியாதவற்றையும் எளிமையான நடைகள் மூலம் ஊமைகள் மூலமாக பேசி நாம் அவருக்கு பிரியமாய் வாழ, நாம் மன சமாதானத்தோடு வாழ தேவனம் கிருபை செய்வார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான சம்பவங்களையும் எங்களுக்கு ஊமைகளாய் பேசி எங்களை தைரியப்படுத்துகிற தெய்வம். இந்த அனுதின கண்மலை தெரிஞ்சுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படி செய்வது, என்ன செய்வது, திகைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல ஊமைகள் மூலமாய் பேசி உடைய நாமத்தினை மகிமைப்படுத்த போகிற அப்படி நாளை ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசிரியம். இயேசு நிமித்த ஜபங்கள் நல்ல பிதா. அமைந்தால் பிளஸ் நாளை ஞாயிறு ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் திங்கட்கிழமை அனுதின கண்மலை தினை சந்திக்கு வருகிற தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.
Thank you.